இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்கு போவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே ரிக்குயர்மெண்ட் போர்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜாப் வேகன்சி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ் பண்ணாலே, ஃபுல் வீடியோ வந்து மிஸ் பண்ணாலே ஜஸ்ட் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்காக நம்ம போக வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.rrbchennai.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி பேஜுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் ஹியர் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எதுக்காக இந்த பேஜ் நான் கிளிக் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப் பண்ணுற, அதாவது எந்த வேகன்சிக்காக நம்ம போஸ்ட் பண்ணுறோமோ அந்த வேகன்சியோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் அப்ளை பண்ணுறது எப்படி, ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த PDF ஃபைலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ண தெரியாது, இப்படி அப்ளை பண்ண தெரியாதவங்க ஜஸ்ட் இதை பார்த்து ரீட் பண்ணாலே ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது சிம்பிளாகவே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆஃப்லைன் பண்ணுறது. பிறகு இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஜாப் எந்த மாதிரிப்பட்ட வேகன்சிலாம் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டூ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா CBSE பே மேட்ரிக்ஸுங்கிற ஆப்ஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் எனக்கு ஓப்பன் ஆயிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த போஸ்டிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து என்றைக்கு ஓப்பனிங் டேட்டு, இந்த போஸ்டிங்கோட டீட்டெயில்ஸ் என்றைக்கு ஓப்பனிங் டேட்டு, அப்ளை பண்ணுறதுக்காக ஓப்பன் ஆன டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, அதாவது க்ளோசிங் டேட்டு என்னைக்கு, க்ளோசிங் டேட்டு என்னைக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் பேமெண்ட்டு எந்த தேதிக்குள்ளே பண்ணணும், SBI செல்லான்ங்கிற பேங்க் செல்லான் எந்த தேதிக்குள்ளே பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸ் செல்லான் எந்த டேட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி, இந்த டேட்டுக்குள்ளே பண்ணால் தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சர்ச்சு அதாவது இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கம்யூனிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கம்யூனிட்டியில் உங்கள் ஜாதி, அதை பார்த்தீங்கன்னா இந்த SC ST OBCங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OBCயில் வந்து ரெண்டு டைப் கொடுத்துருப்பாங்க. நான் கிரிமிலேயர், அதாவது நான் கிரிமி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கினாங்கன்னா நான் கிரிமிலேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க கிரிமிலேயர், OBC கிரிமிலேயர்லாம் வந்து டைப் செட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து நான் கிரிமிலேயரில் தான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் கிரிமிலேயர் செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ் கொடுத்துக்கோங்க, அதில் இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட், இதுக்காக யாராவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்குங்கிற சர்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா PWBDங்கிற ஆப்ஷனில் வந்து எஸ் இருந்தால் எஸ் கொடுத்துவோங்க, நோன்னா நோ கொடுத்துவோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்ச்சுங்கிற பட்டன் இருக்கும். ஸோ இந்த சர்ச்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த போஸ்டிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இந்த கம்யூனிட்டி சர்ச்சில் கொடுத்தீங்கள இதுக்கேற்ற இருப்போம் எந்தெந்த போஸ்டிங் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கிறதுங்கிறத கீழே உங்களா வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து சர்ச் பட்டன் கொடுத்தோன்னே அந்த நீங்கள் சர்ச் பண்ண டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த போஸ்டிங் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் கீழே வந்து இதை மவுஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த போஸ்டிங் இருக்கிறது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எத்தனை வேகன்சி இருக்குது, OBCயில் எத்தனை இருக்குது, கிரீமில் எத்தனை இருக்குது, நான் கிரீமில் எத்தனை இருக்குது, SC எத்தனை வேகன்சி இருக்குது, STயில் எத்தனை வேகன்சிங்கிறது வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற எஜுகேஷன் லெவலும் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிக் பார் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ டூ நாட் வாண்ட் டு த சர்ச் வேகன்சிஸுங்கிற, அதாவது நான் PDF PDF வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி மோடிஃபை ஆகி PDF இப்போ பார்த்தீங்கன்னா PWPD ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிக் மார்க்கில் வந்து டிக் பண்ணிக்கோங்க, அந்த செக் காலத்தில் டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துவோங்க. அப்ளை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ச் வேணால் டேரெக்டாக போட்டுணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் காட்டுறது, நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்னை உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து உங்கள் லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்னை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அதாவது உங்க தமிழ்நாடுன்னா சென்னையை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஜோனை நாம ஒரிக்கா செலக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜோனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ அதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துவோங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து என்ன மாதிரி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸை வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கிறத வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணால் கொஞ்சம் கூட ஐடியா வந்து உங்களுக்கு பிக்கப் ஆயிடும். ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சமிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐ அக்ரி த ஐ ஹேவ் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுமா, ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் இந்த சைடில் வந்து ரைட் சைடில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் பட்டன் கொடுத்துவோங்க. சப்மிட் பட்டன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் ஜோன் வந்து அது ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுச்சு சென்னை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க நேமை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்கள் நேமை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி செகண்ட் உங்கள் நேமை வந்து ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே தப்பு பண்ணிங்கன்னா மறுபடியும் நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. அது இம்பார்ட்டண்ட்டாக கேட்கல, இருந்தாலும் உங்கள் ஆதார் நம்பரை கொடுக்கறது பெஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேமை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்கள் ஃபாதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் நேமும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்கள் மதர் நேம், அதாவது உங்கள் அம்மா நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மா அப்பா நேமை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டுக்காங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஆப்ஷன். நம்ம எந்த போஸ்டிங்கை அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷன் லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் டென்த்னு கொடுத்துருக்கேன். டென்த்து எந்த போர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் சிலபஸாக சிபிஎஸ்சி அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஸ்டேட் போர்டில் வந்து ஸ்டடி பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டேட் போர்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது ரோல் நம்பர், உங்கள் சர்டிஃபிகேட்லேயே இருக்கு இந்த ரோல் நம்பர். ரோல் நம்பர் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தப்பும் பண்ணிடுறாங்க. தப்புன்னா சிலவங்க வந்து மிஸ்டேக்கை வேறு ரோல் நம்பர் போடுவாங்க, சர்டிஃபிகேட் நம்பர் போடுவாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான், அதில் உங்கள் சர்டிஃபிகேட்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாஸிங்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த டென்த்து வந்து எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணி போனீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்லேயே இருக்குது, எந்த இயர் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அதை பார்த்தே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, இந்த ரெண்டுமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனீங்கன்னா இப்போ ரீஎன்ட்ரு மொபைல் கேட்குறாங்க. ஸோ மறுபடியும் அந்த மொபைல் நம்பர் நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க. நான் மொபைல் நம்பர் ரெண்டு டைம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடியும் இதே மாதிரி ஃபஸ்ட் இமெயில் ஐடி உங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீஎன்டர் இமெயில் ஐடியும் இதே இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா இது வந்து ரெண்டு தடவை கேட்டிருக்க காரணம் என்ன, நீங்கள் வந்து தப்பாக வந்து மெயில் ஐடியை வந்து டைப் பண்ணக்கூடாது. காரணம் என்ன, அவங்க வந்து இந்த மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை வந்து ப்ராப்பராக என்டர் பண்ணால் தான் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு தருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ற இமெயில் ஐடி நான் ரீஎன்ற இமெயில் ஐடி கேட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மறுபடியும் அந்த இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்டா கோடு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேப்டா கோடை வந்து அதில் கொடுத்துருக்க மாதிரியே வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கேனா, எந்த மிஸ்டேக்கும் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க தப்பு இருக்கான்னு. ஸோ தப்பு இருந்துச்சுன்னா இந்த எடிட்டிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா எடிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீஎடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓகே எல்லாம் பெர்ஃபெக்டாக நான் இப்போ ஃபில் பண்ணியிருக்கேன்னா கன்ஃபார்ம்ங்கிற பட்டனை கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருக்கேன். நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு காமிக்குது.
உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் அதில் காமிக்குது, அதுக்கப்புறமா உங்கள் பாஸ்வேர்டும் காமிக்குது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சு உங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் பேடில் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓகேங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கும் வந்துடும். ஸோ ஓகே கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஓடிபி, அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்கள் மெயிலுக்கும் ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. நீங்கள் அதை ஓகே கிளிக் பண்ணோடனே அந்த ஓடிபியை வந்து கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடியில் வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இமெயிலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட மெயில் ஐடிக்கு அவங்க வந்து ஆர்ஆர்பியிலேருந்து ஒரு அனுப்பி ஓடிபி அனுப்பியிருக்கேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓடிபி அனுப்பியிருக்கேன். ஸோ இந்த ஓடிபியை வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து டைப் பண்ணணும். இதே மாதிரி உங்கள் மெயிலுக்கும் வந்து ஒரு ஓடிபி டைப் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி டைப் பண்ணணும். அதுக்கப்புறமே உங்கள் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். ஸோ ரெண்டு ஓடிபி ஒரே டைமில் தான் வரும், ஆனால் வேறு வேறு நம்பர் தான். ஸோ அந்த உங்கள் மொபைல் நம்பருக்கும் வந்து ஓடிபி, அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு கீழே செக்யூரிட்டி கோடுன்னு அந்த கேப்ஸாக வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துவாங்க, நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எடிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. அப்ளிகேஷன் எடிட்டு, பேமெண்ட்டு, அடிஷ்னல் எடிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் எடிட் கொடுத்துவாங்க. கொடுத்த என்ன பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சிங்கிற ஆப்ஷன், நான் வந்து ஸ்டேட் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேஷனாலிட்டி இருந்தது இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி எந்த ஜாதியை சேர்ந்தவர். ஏற்கனவே நான் பேக்வேர்டு கிளாஸ்ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் வந்துடுச்சு ஓப்பன் பேக்வேர்டு கிளாஸுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டு, எந்த காஸ்ட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஜாதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, கன்னியாகுமரி என்னோட மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காஸ்ட் என்ன காஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ அதே வந்து நான் மறுபடியும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து மெயில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலீஜியன், நான் வந்து ஹிந்து. ஸோ ஆர் யூ பிடிஎஃப் கேண்டிடேட் அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூ பிடி. இது உங்களுக்கு ரீட் பண்ணாலே தெரியும். ஸோ இந்த கேட்டகரி நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருந்தீங்களா, நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேறு என்ன பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா, வேறு அப்படி பண்ண கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது எஸ்ன்னு இருந்துச்சு, அதாவது நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து எல்லாத்துக்குமே நோ கொடுத்துக்கோங்க. உங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அவர் என்ன என்னென்ன போட்டிருக்காங்கன்னு. சர்வீஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த பட்டன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எந்த கேட்டகிரிலையுமே நாங்கள் கிடையாது. ஸோ அதை வந்து நோ கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூ ஆர் யூ கேண்டிடேட் ஃபார் த எக்கனாமிக்கலி பேக்வேர்ட், அதாவது நீங்கள் வந்து மாத வருமானம் 50,000 கீழே வந்து இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துவோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்காக உள்ள ஆப்ஷன், இல்லைனா நோ கொடுத்துவோங்க. தேவையில்லை, நம்ம நோ கொடுத்தாலே போதும், இல்லைனா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்க வேண்டிய இருக்கும். ஸோ நோ கொடுத்தா அந்த மாதிரி போய்க்கோங்க. போயிட்டு செக்யூரிட்டி கோடை வந்து டைப் பண்ணிக்கோங்க, கேப்சா கோடை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துவோங்க. சப்மிட் வந்து டைப் பண்ண வேண்டிய இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துவோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கைத்துந்தியன் ரயில்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இருக்க வேகன்சியை வந்து நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி வைஸ் நம்பர் ஃபில் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வேகன்சி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன டெசிக்னேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எந்த ஆப்ஷன் வருதோ அதை வந்து 1, 2, 3 கேட்டகரி, உங்களுக்கு பிடித்தமான ஆப்ஷனை வந்து 1, 2, 3 கேட்டகரியில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 ஒரு 9, 10 வரைக்கும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அது வரைக்கும் 1, 2, 3, 9 வரைக்கும் 10 பண்ணிக்கலாம். ஒரு 3 ஆப்ஷனை வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுங்கிற ஒரு 1 கொடுத்துக்கிறேன். அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு 3rd கொடுத்துக்கிறேன். இனி ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ப்ரையாரிட்டி வைஸ் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும், செகண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும், 3rd ப்ரையாரிட்டி வைஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நான் டைப் பண்ணிவிட்டு
கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் உங்கள் 10 வரைக்கும் எந்த கேட்டகரி கொடுத்தோ அந்த அவ்வளோ ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு யூ ஹேவ் கிவன் த ப்ரையாரிட்டிங்கிற ஆப்ஷன் வந்து 16 வயசு கொடுத்துருக்கேன். நான் 16 வரைக்கும் இந்த கேட்டகரியாக 1, 2, 3 எனக்கு எந்த போஸ்டிங் தான் அதை வந்து கொலாப்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்துக்கிறேன். நம்பர் வைஸ் 1, 2, 3ங்கிற 16 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து 17 போஸ்டிங் கொடுத்துருக்கேன், 17 வரைக்கும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடிட் பண்ணால் எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் பே கொடுத்துக்கலாம். இனி 6, 7 எந்த போஸ்டிங் அந்தந்த பிளேஸில் வேணுங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருக்கேன். கன்ஃபார்ம் இது பார்த்தீங்கன்னா நான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன். எந்த வயசில் 1, 2, 3 கொடுத்தனோ அந்த கேட்டகரி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் தான் எனக்கு வந்து அப்ளைங்கிற ஆப்ஷன் போகும். ஸோ அந்த கேட்டகரியை வந்து நான் கிளிக் பண்ணதாலே 1, 2, 3ங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க. எடிட்டுங்கிற ஆப்ஷன் இருந்தால் எடிட்டு கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கோங்க. இதில் வந்து ஓகே பட்டன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் இருக்கேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துவாங்க, கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஒரு 500 பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து பேமெண்ட் மெத்தடு கேட்டிருக்காங்க. ஸோ பேங்க் பேமெண்ட் பண்ணுறீங்களா எந்த ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, பேங்க்னு கொடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரீஃபண்டபிள் பாலிசி ஆமான்னு கேட்டிங்கன்னா ஓகே கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு கிளிக் கியர் ப்ராசஸ் கொடுத்தேன். ரீஃபண்டபிள் ப்ரையாரிட்டினா நீ உங்கள் பேங்க் கொண்டது வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, ரீஃபண்டபிள் பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனை இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு மூலம் பே பண்ணுறீங்களா நெட் பேங்கிங் மூலம் பே பண்ணுறீங்களா ஆப்ஷன் இருக்கும். இல்லை நெட் பேங்கிங்கிற பேமெண்ட்டை வந்து ஆப்ஷன் பண்ணினா நெட் பேங்கில் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு பண்ணிக்கலாம். கார்டு பேமெண்ட்னா அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே பண்ணி ஓடிபி கொடுத்து இந்த 500 பேமெண்ட்டை வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள், அதாவது நான் ஏற்கனவே வரைக்கும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து 50,000 கீழே வருமானம் இருந்ததுன்னா ரீஃபண்டபிள் ப்ராசஸும் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேமெண்ட்டை கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பேஜுக்கு வந்துடும். பேமெண்ட்டு கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் டிக் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அடிஷ்னல் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே ரெட் கலர் பட்டனில் ஃபில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாம் குரூப் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த குரூப் டீட்டெயில்ஸில் செலக்ட் பண்ணணுமோ அந்த டீட்டெயில் எக்ஸாம் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து செக்யூரிட்டி கோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். அதாவது இது குரூப் டீட்டெயில்ஸ், அதாவது எந்த எக்ஸாம் குரூப்புங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் போயிடும். அதாவது எஜுகேஷன் டீட்டெயில் கிளிக் பண்ணதுக்கு டாக்குமெண்ட் அப்லோடு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் எவ்வளோ சைஸுன்னு கேட்டிருப்பாங்க, அந்த சைஸ் வந்து அதிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸில் தான் நீங்கள் அப்லோடு பண்ணணும்னு. ஸோ அந்த சைஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு ஃபோட்டோவையும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். பக்கத்தில் க்ரீன் கலர் டிக் கொடுக்கும். விழுந்தவொடனே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்மில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். அந்த ரெசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்ட் தான் நம்ம அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். RRB வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து